நான் 34 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம், அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தையே ஒரு தூக்கி நிறுத்ததுன்னா அப்போ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கேன். எனக்கு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பீக்கில் இருந்ததுக்கப்புறமே தொடர்ச்சியாக எதனால் சார் டைரக்ஷனை விடணும்னு நினச்ச ஒரு தாட்? நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுட்டாங்க. சார் ரியல் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் அது எடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது பெரிய விஷயம். ப்ளஸ் அந்த சாங்கை போடணு வந்தாலும் அது ரொம்ப சூப்பர் ஐடியா இருக்கும். ஒருத்த காப்பாற்றாருங்க, அந்த வயலின் வச்சு கூட மியூசிக் போட்டு கூட போயிருக்கலாம். அது அப்படி போயிருந்தால் அந்த படத்தில் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருந்ததுக்கு சான்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நானும் வந்து பெரிய எதிர்பார்ப்போட போகல, ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அவர் போனால் அவர் தான் சொன்னார், அவர் போன பிறகு அந்த தேட்டை அவங்க இது பண்ண பார்த்தா நாடகாட. November 5, 1991 போய் லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் சார். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது ரெண்டு படம், குணா மற்றும் தளபதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டைமில் கிரிட்டிக்கலி அக்ளைம்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்ஸ் ஆஃபீஸில் லேக் இருந்துச்சு குணா படத்துக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்டில் ஒரு 3வது பிளே பொசிஷன் கிடைக்குது. அதுக்கு இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்த காதலில் விழுந்தேன் மாதிரியான படங்கள், மென்டலி அப்சஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. ஸோ வாழ்வியலை பற்றி பேசும்பொழுது குணாவோட தாக்கம் இல்லாமல் ஒரு கடந்து வரவே முடியாதுன்ற மாதிரி இது ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த காலகட்டம் திரும்ப இப்போ எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகி குணாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நான் 34 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம், அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு படத்தையே ஒரு தூக்கி நிறுத்ததுன்னா அப்போ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கேன். எனக்கு அதே தான், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ குணாக்கு அந்த டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார், அந்த டைமில் போகலனாலுமே கல் கிளாசிக் இன்னமுமே கொண்டாடக்கூடிய ஒரு படம். அந்த டைமில் உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்தது? இல்லை எனக்கு நம்ம மனநிலை என்ன, படம் நல்லா இருந்ததா ஓடிய பிரமாமாவை ரசித்தாங்க. கமர்ஷியலாக பெருசாக போடையே தவிர, மற்றபடி நாங்கள் எதிர்பார்த்து நல்ல படம் பண்ணணும்னு எதிர்பார்த்து நல்லா அதுக்கு அந்த திருப்தி எனக்கு நல்ல படம் பண்ணிருக்கோம் திருப்தி இருந்தது. வெறும் கமர்ஷியலாக போயிருந்தால் பிடிச்ச சைடு எல்லா சைடுன்னு இருந்தாலும் இன்னும் ஒரு 4 பேர் என்னை வந்து புக் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். என்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்தது சார் நீங்கள் இறங்கி உள்ளே எடுக்கும்போது? எக்யூப்மெண்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன், அந்த அதை நரேட் பண்ணுறத கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபேன் பாயா இல்லை நிறைய இப்போ ப்ராப்ளம் இருந்தது, ஏன்னா நாங்கள் அந்த லொக்கேஷன் பார்க்க போனவர் கைடு தான் எங்களை கூப்பிட்டு போனார். இது மாதிரி 3 கேஸ் இருக்குது பாருங்கன்னாரு. போக போக அவர் சொன்னார், கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கி பிளேஸு, இப்போ ஆளுங்க முடிஞ்சால் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். நாங்கள் போய் பார்த்தோம், பட் எல்லாருக்கும் கேப் படிச்சிருந்தது. மொத்தம் 3 கேபிள் ஷூட் பண்ணோம், 3 கேப் அடுத்தது எல்லாருக்குமே நம்ம சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிடச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு சந்தேகமாக இருந்தது. யோசித்தேன் நான், என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை இந்த மாதிரி நமக்கு இப்போ நாங்கள் 4 பேர் வந்தபோதே நம்ம தடுமாறி இன்னும் இறங்கி வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு ஒரு 100-150 யூனிட் ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத யோசித்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான செக்யூரிட்டி என்ன பண்ணலான்னு பார்த்து அதெல்லாம் பண்ணி தான் இப்போ ஷூட்டிங் போனோம். ஆக்சுவலி இப்போ இருக்க மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ கிடையாது. நம்ம ஆன்லைன் நமக்கு வேரி ப்ளஸ் கேமராவும் அதுதான். அப்போ வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி கேம், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் டு யூஸ் ஸ்டெடி கேம் சார். ஸ்டெடி கேம் அது அப்போ வந்து இந்தியாவிலே 2 தான் இருந்துச்சு, 2-3 இருந்துச்சு பாம்பேயில். அதில் ஒன்று நாங்கள் பர்மனெண்ட்டாக எங்களுக்கு இந்த படம் முடிவு கூட வச்சு வச்சுக்கிட்டோம். அப்புறம் அகிலா கிரேன், சின்ன கிரேன் அது, அதுதான் நம்ம அந்த படத்தில் யூஸ் பண்ண தவிர மற்றபடி எல்லாமே சாதாரண ஒரு எக்யூப்மெண்ட் தான். மானிட்டர் கூட கிடையாது அப்போ எங்களுக்கெல்லாம், மானிட்டர் கிடையாது. வியூ பாயிண்டர் நாங்கள் என்ன மைண்டில் திங்க் பண்ணி என்ன ஷாட் வைக்கிறோமோ அந்த ஷாட் தான், அது கேமராமேனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணிக்கிட்டு அதுதான் புரிந்து. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஓ, ஆட்டு சேர்த்து இறக்குறது தான் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய இதாக இருந்தது, ஏன்னா எல்லாருமே வயசானவங்க, காக்கா ராதாகிருஷ்ணன் சார், வரலட்சுமிமா எல்லாருமே. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏற்றி இறக்குறது எங்களுக்கு கூட வந்து ஒரு 20 ஸ்டண்ட்மேன் இருந்தாங்க கூடவே.
அந்த அந்த கேவ் போர்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு 15 நாள் 20 நாள் அவங்க கூட இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி தான் அந்த இதை ஷூட் பண்ணோம் நம்ம. பட் ஆனால் அப்போ இப்படி ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு யாருக்குமே தோணலை. ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், பட் எந்த லெவலுக்குங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கான கேஷுவல் என்ன எடுக்கணுமோ காஷ்வல் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். பட் இப்போ காட்ஸ் கிரேஸ் யாரும் பிட்டுக்கிட்டு எதுன்னு விழுகலை. ஆனால் இருந்துச்சு, இருந்தது. அப்படி விழுந்து தான் அப்போ தான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஸோ பெருசாக ஆக்சிடென்ட் காண முடியாது, யாருக்கும் எந்த ஆக்சிடென்ட் நடக்கல, நல்லபடியாக படுத்த முடிச்சோம். சார், நான் அந்த இடத்துல நீங்கள் கேவில் ஷூட் பண்ணும்பொழுது அது ஒரு லோ லைட்டாக இருக்கும் அந்த இடத்துல, ஆப்வியஸ்லி. ஏன்னா லைட் பெருசாக வராது, ஃபாரஸ்ட் டென்ஸாக இருக்கும், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் யூஸ் பண்ணுறதும் அதுவும் எக்யூப்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் தான். அந்த ஃபிலிம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, அந்த இதெல்லாம் இருக்குல்ல சார். நீங்கள் சொன்ன மாதிரி மானிட்டர் கிடையாது, வியூ ஃபைண்டர் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? கேமரா டீமாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக ஜெல்லாகி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது இல்லை, அதுக்கு வேணும் தான், ஹேண்ட் சாஃப்ட் வேணும், அவர் தான் கேமராமேன். அந்த கேவுக்குள்ளே கொடுத்த ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு தான் அவர் பண்ணார். எவ்வளோ லைட் இறக்க முடியும், ஏன்னா அவ்வளோ அத்தனை லைட் இறக்க முடியாது. ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணி அவர் பண்ணார். அது கேண்டீன் ஏற்றி அது இது பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் இப்போ அந்த மாதிரி. ஆமாம், இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சார், கிரியேட்டர்ன்ற படத்தோட மேக்கர்ன்றதுல படம் நிறைய லொக்கேஷன்ஸில் இருந்துருக்கும். ஒரு கோயில் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்கும், ஒரு 15 பில்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் கேவ்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே இந்த கேவ்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி கேட்குறது, பேசுறது, இன்றைக்கி வரைக்கும் பேச ஆரம்பிக்கிறதுக்கும் போது அந்த அதர் லொக்கேஷன்ஸில் எடுத்த ரிஸ்க்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் சார். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். முதல் முதல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண லொக்கேஷன் வந்து அந்த சர்ச்சு பண்ணோம். அந்த சர்ச்சு வந்து அங்கே வீக்கில் அது அது அதுவும் வந்து ஒரு மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி, ஒரு ஜீப் வரைக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்படி போய் அது முதல்ல அந்த பீக்கை பார்த்தோம், அது பீக்காக இருந்தது. ஸோ இந்த இடத்துல சர்ச்சு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி அங்கே சர்ச்சு செட்டு போகிறதுக்கு செட்டு தான் போட்டோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த அந்த ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளோ தூரம் வந்து ஜனங்களும் யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. என்ன எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அவ்வளோ தூரத்துக்கு வண்டியெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸு, வண்டியெல்லாம் வர்றதுக்கு, ரோடெல்லாம் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்களே ரோடெலாம் கிளியர் பண்ணி கொடுத்து அந்த சர்ச்சுக்கிட்ட பக்கத்தில் வர வரைக்கும் வச்சு ஜென்ரேட்டர் எல்லாம் வர ஹோல் யூனிட் வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய எங்களுக்கு அது ஒன்றும் இது. அதேமாதிரி இப்போ சந்தையில் ஷூட் பண்ணும்போதும் ஏன்னா கமலா சார் பார்க்க கூட்டம் வரும், அது எப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தோம், அப்படி எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதான் கேவ். ஏன் குவா கேவ் குணா கேவனா டிவர்ஸ் கிச்சனு அது எதாவது கேவாமே அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த கேவில் போய் ஷூட் பண்ணுங்க, அந்த கேவ் நாங்கள் வேறு ஷூட் பண்ண போது இந்த மாதிரி கேவ் இருக்க நம்ம பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தது தான். ஸோ கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அங்கே பார்த்தது, நாங்கள் பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கும், சீன்ஸ் இருக்கும், டெலிட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பார்த்தது மானிட்டரில் எடிட் ஷூட்டில் பார்த்தது ஏதாவது ஒன்று நேரேட் பண்ணுங்க சார். எடிச்ச சீன் வந்து இப்போ பெருசாக நாங்கள் எடிஷன் அந்த குணா பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பேசி என்ன எழுதணுமோ அதுதான் இருந்தது. ஒரே ஒரு சீன் மட்டும் தான் கொஞ்சம் டெலிட் பண்ணோம், அது அனுத்து சார் சீனு கொஞ்சம் லெங்க் வருங்கிறதுக்காக. மற்றபடி ஆசிட்டிஸ் அப்படியே தான், என்ன பேசினோம் என்ன எழுதணுமோ அதுதான் அந்த ஸ்கிரிப்டை. ஃபுல் ஸ்கிரிப்ட், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதனால் கமல் சார் மட்டும்தான் பண்ண முடியும், அவர் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் துணிஞ்சு அதை என்ன வேணால் பண்ணுவார், அசிங்கப்படுத்திப்பார், என்ன பண்ணுவார், எல்லாம் ஒன்றும் பண்ணுவார். ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் நடிக்கிறது எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க. தென் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், இந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சு பயங்கர ஹிட்டு, கிரிட்டிக்கலி அக்ளைம்லாம் சொல்லதுக்கப்புறமா இன்றைக்கி அந்த படத்தை பேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. கமல் சார் கூப்பிட்டு பார்த்தாரு, பேசினார், நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க சார். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்பொழுது பார்த்ததா சொன்னீங்க, தேட்டரில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? எனக்கு 34 வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த படம் கொண்டாடுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த சாங் வந்து இன்னும் எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது ஜனங்களுக்குன்னு. ஏன்னா அது அந்த அந்த தேட்டர் அந்த மற்ற அமைதியாக போட்டுக்கிட்டு இருந்தது சார், தேட்டர் பல ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சாங் போட்டோன்னே ஹோல் தேட்டர் இருந்துச்சு கை தேட்டி கா ஆரம் பண்ணாங்க பாருங்கள். எனக்கெல்லாம் அப்படியே உடம்புலாம் சிலுத்துச்சுங்க, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அடடா அப்படின்னு. அது அதான் அது வந்து வேறு படம் பார்க்குற மாதிரி என்ன எனக்கு ஒன்றுமே ஃபீலிங் இல்லை. ஆனால்
அந்த திடீர்னு அந்த அந்த சாங் போட்டு எல்லோரும் ஆரம் ஆரம் பண்ணோன்னு நமக்கு அப்படியே தகச்சு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிரமாதமானது, ரொம்ப பிரமாதமானது. இத்தனை வருஷமாக 34 வருஷமாக இந்த பாடல் வந்து காதலை கொண்டாடுறதுக்கான பாட்டுன்னு மட்டும் தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். நட்பை கொண்டாடுற மாதிரியான பாட்டாகவும் இது இருக்குது அப்படின்றது அதை கரெக்டாக அவங்க பிளேஸ் பண்ணாங்க. அது நட்பு சரி, காதலுங்கிறது காதல் பொம்பளை ஆம்பளை கூட போயிருந்தாலும் ஆம்பளை கூட காதல் இது அன்பு தானே, லவ். ஒரு இன்டர்வியூ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், ஓவரால் பாட்டோட காம்போசிஷன், ஐ மீன் குணா படத்தோட காம்போசிஷன் 2 மணி நேரத்தில் முடிச்சு, 8 மணிக்கு போனால் 10 மணிக்கு முடிச்சு அப்படின்னு சொல்லி என்ன எக்ஸ்பெக்டேஷனில் போனீங்க? எவ்வளோ நேரம் ஆகும் இன்னைக்கு ஃபுல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த இருந்தால் நீங்கள் கேட்ட இன்புட்ஸ் வந்துச்சா இல்லை போனோடனே? இல்லை, ஆக்சுவலி வந்து ராஜாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டிலே ஆகாது, டிலே ஆகுது சான்ஸே கிடையாது ஒரு கிப்பதுலாம். பட் அன்றைக்கி நாங்கள் ஃபுல் டே தான் போட்டிருந்தோம், ரூம் போய் கம்போசிங் ஃபுல் டே தான் போட்டிருந்தோம். பட் நாங்கள் போய் ராஜானை வந்து பாலியம் சார் வந்துட்டார், வந்த பிறகு என்ன சுச்சுவேஷன் கேட்கும்போது அந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷனில் சொன்னோம், எல்லா சுச்சுவேஷன் கேட்டு எல்லாம் ஓகே இது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லெட்டருக்கு பிறகு பேசும்போது எந்த மாதிரி சாங் அப்படின்னா பழைய காதல் கவிதை கவிதைகள்லாம் இருக்குல்ல, லெட்டர் எழுதின சீக்வன்ஸு பழைய படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி பேசுவோம். இல்லை அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஸ்கிரிப்ட்லேயே எப்படி இருக்குன்னா ஒரு மென்டல் அவன் அந்த ஹீரோயின்ட்டு சொல்கிறான், எனக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு பட் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க, எழுதிட்டு அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்கள் எழுதிட்டீங்களே படிச்சுக்கோங்க அப்படிங்களா? அப்படியா என்ன சொல்லுங்கள் அப்போ சொன்னால் அவன் சொல்ல ஆரம்பிக்கலான் தான் அப்படி ஆரம்பித்தது. ஸோ அதுக்கு ராஜாண்ட ரெண்டு டீம் போட்டால் ரெண்டு டீம் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். அப்படி வாலி சார் எழுதுறவன இன்னும் எலிவேட் ஆகிடுச்சு லிரிக்ஸில் வந்தவொடனே. இப்போ ஒரு லிரிக்கலாக எழுதுனது தான் நம்ம டைலாக்ஸாக முன்னாடி வச்சுருக்கோம் இல்லையா சார்? ஆமாம், அதுதான் சார். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அடுத்து உங்களோட படம் மகாநதி மர தவிர்த்து உங்களை உங்கள்கிட்ட பேசினாலே அதை தவிர்த்து போகவே முடியாத ஒரு படம் சார் அது. மகாநதினா நேஷனல் அவார்டு வாங்கின படம், ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு, ஸோ அவார்ட்ஸ் குமிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். மகாநதி எடுக்கும்போது அதை பார்த்துட்டு இன்றைக்குமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு பதட்டமும் இருக்க தான் செய்யும். பெண் குழந்தைய பெற்ற எல்லாருமே அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக வாழ்வியல் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து பாதித்தா மட்டும்தான் அது அவுட்புட்டாக கொண்டு வர முடியும். அது கிரியேட்டரை எப்படி சார் தோணுச்சு? இல்லை அந்த அந்த சப்ஜெக்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் இல்லையா? இல்லை அந்த சப்ஜெக்டே அது வந்து அந்த கதை வந்து கமல்ஹாசன் கதை தான், கமல் சார் தான் அதோட கதை ஸ்டோரி ரைட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் சொல்லி இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம எடுத்து டெஃபினட்டாக அதை எடுத்தாங்கிறது தானே எடுத்தது, ஒரு சோஷியல் மெசேஜே ஓடாது இல்லையா? ஸோ அது அது ஒரு வித்தியாசமான கதை. இது மாதிரி அது அந்த மாதிரி கதை இது வரைக்கும் யாருமே தமிழ் சினிமா தொடவே இல்லை. ஸோ யாரும் தொடாத தொடது தான் எங்களோட இது. நீங்கள் பண்ண ரெண்டுமே கல் கிளாசிக் தான் சார், கமல் சார் வச்சு பண்ண ரெண்டுமே கல் கிளாஸிக்காக இன்றைக்குமே இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துட்ருக்காங்க சார். அந்த மாதிரி பீக்கில் இருந்ததுக்கப்புறமே ஏன் தொடர்ச்சியாக எதனால் சார் டைரக்ஷனை விடணும்னு நினச்ச ஒரு தாட் வந்து? நான் விடணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுட்டாங்க அவ்வளோதான். ஆனால் இருந்தேன், இல்லை இல்லை நான் பண்ண சொன்னால் பண்ணியிருப்பேன். பட் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு படம் என்னோட சரியாக போகலை, சினிமா தானே. ஸோ யார் சக்ஸஸ்ஃபுல் யாரோ அவங்க பின்னால் தான் போவாங்க. ஸோ அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிடுறேன், வரும்போது வரட்டும். அதனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் கிடையாது, ஏன்னா ஐ நோ மை டேலண்ட், ஐ நோ மை வாட் ஐ எம். ஸோ அதனால் நான் வந்து உடஞ்சாலும் போகிறேன். ஸோ நடிக்க கூப்பிட்டா நடிக்க போயிட்டேன். எதனால் இன்ஸ்பயர் ஆகி சினிமாவுக்கு வந்து சினிமா உங்களோட எவ்வளோ கலந்துருக்குன்னு நினைக்கிறேன்? சினிமா இருக்கிறதுக்காக தான் என் பிளட்டில் கலந்துருக்குன்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் ஃபாதரு அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 80 படம் நடிச்சிருக்காரு, நடிகரான் எம்ஜிஆர் சார் கூட சிவாய் சார் கூட எல்லாத்தையும் நடிச்சிருக்காரு, ப்ளஸ் 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி தான் சொல்ல முடியும், வாசமெல்லாம் அண்ணையிலன்னா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், புரியுங்களா? ஆமாம். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் எனக்கும் சினிமாவுக்கும் தொடர்புங்கிறது வந்து ஃபாதர் இறந்த பிறகு தான் வந்தது. நான் படிப்பு முடித்த பிறகு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்னோடய சர்க்கிளில் வந்து எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டாங்க, பற்றிலா கமல் சார், ராதாரவி, கண்ணதாசன் சார், காந்தி அண்ணாதர கண்ணதாசன், அப்புறம் டப்பிங்கில் விஜயகுமார், சந்திரகாந்தா பிறந்தார், கங்கை அமரன், எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான். ஸோ இதை விட்டு நான் வெளியே எங்கேயும் போய் பேச முடியாது. ஸோ ஏன் நம்மளும் சினிமாவில் போகக்கூடாதுன்னு அப்போ ஒரு தாட் வந்துச்சு. அதுவும் அப்போ கூட எப்படின்னா அபூர்வ சகோதரர் படம் பார்த்தேன், அபூர்வ ராகங்கள் படம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது ஃப்ளாஷ் ஆச்சு, நம்மளும் சினிமா போனாங்க, நம்ம கூட இருந்தவங்களாம் சினிமாவில் இருக்காங்க,
பெரிய ஆளாக இருக்காங்க. நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்போ ஏன்னா எங்கள் ஃபாதர் இறந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அதனால் சினிமா டச் இல்லை எங்களுக்கு. பட் நான் தான் மறுபடியும் அது ஆரம்பித்தது. அப்படி யோசனை வந்த பிறகு தான் நேராக வந்து கவிஞர்கிட்ட போய் சொன்னேன், கண்ணதாசன் சார்கிட்ட. அவர் நமக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாம் பார்க்கலாம், என்னப்பானார் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் சார்லான்னு இருக்கேன், யார்கிட்ட போய் சார போகிறேன்னு. அப்போ நான் காலேஜ் பீரியடில் படிக்கும்போது பாலச்சந்திரன் சார் ரொம்ப பெரிய இடர், ஏன்னா வித்தியாசமான படங்கள் பண்ணவர், புரியுது. அவங்க மைண்டில் தானே இருக்குது அவ்வளோத்தோட அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. அது மாதிரி யாருமே டச் பண்ணாத படங்கள் தான் அவர் பண்ணார். அந்த அதனால் பாலச்சந்திரத்தில் சேரணும் அப்படின்னு கவிஞர் வந்து சொன்னார். சரி நான் பார்க்குறேன், அவர் மீட் பண்ணிட்டு தான் நான் கேட்குறேன்னு. அப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து போய் பார்த்தேன். இப்போ அவர் சந்தர்ப்பம் கிடைக்கல அவர் மீட் பண்ணுறதுக்கு, வேறு யார்கிட்ட சேர்ந்து கொண்டார். நீங்கள் வேறு யாரும் எனக்கு அப்போ தோணலை, நீங்கள் சொல்லுங்கள் அதை யார்கிட்ட வேணால் சேர்ந்துக்கணும். அப்புறம் தான் அவர் என்ன மாதிரி ஸ்ரீதர் சார்ட்டை சேர்த்து விட்டார். ஸ்ரீதருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் மணி போயிட்டார். அப்புறம் அவர் போய் பார்த்து சேர்ந்து அப்படி தான் சினிமாவுக்கு நுழைஞ்சேன். ஆனால் அது ஒரு உங்களுக்கு நிறைவேறாத ஆசையாகவே இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? கே பாலச்சந்திரன் சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார் அவரோட? ஏதாவது படம் இல்லை, இல்லை ஒர்க் பண்ணல. வெளியே எனக்கு நியமான ஆசை இல்லை, எனக்கு வந்து வேலை பார்க்கணும், அது நல்ல ரேட்டு பார்க்கணும். ஸ்ரீதரும் நல்ல ரேட்டு தானே. நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் கிடைக்கலன்றதுக்காக கிடைக்கல. பட் அதனால பார்த்தேன், நான் வேலை கற்றுக்கணும் தானே போகிறேன். யார் யாரும் ஏதாவது நல்ல ரேட்டுன்னு வேலை கற்றுக்கணுங்கிறது தான், யார் இருந்தேன். ஏன்னா எதுக்கு அதுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இன்னும் இன்ஃபேக்ட் நின்று கேட்டிங்கன்னா பாலச்சந்திர சார் வந்து அவரே என்னை கூப்பிட்டார். ஒரு தடவை வந்து என்னை எது பார்த்துக்கோ அப்படின்னு. நான் அப்போ என்னால் முடியல சார்ன்னு சொன்னேன். அப்போ நான் டைரக்டராக பிறகு டைரக்டராக வந்த பிறகு அனுஷ் சார் இறந்த பிறகு என்னை கேட்டார், நீ வந்து பார்த்துக்கோங்க நம்ம கம்பெனியை, நீ கூட. அப்போ எனக்கு ஒரே டாங்க, ஏன்னா அனுஷ் சார் இந்த பொசிஷனுக்கு நான் வர முடியாது. ஏன்னா அதனால் நான் ப்ளஸ் நான் வேறு படங்கள் டைப் பண்ணிடுவேன், அது டைம் இருக்காது சார், சாரி சார். அப்படி தான் நடந்தது தர. மற்றபடி எனக்கு ஒன்றும் ஒரு இது கிடையாது. அண்ட் இதுக்கு மேலே டைரெக்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா அவர் திரும்ப வந்தால் பண்ணுவேன். என்ன மாதிரி கதை இருக்கும் சான்ஸ் வந்தால் இல்லை, நல்ல கதைகள் இருக்கணும், நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கணும், அதுக்கான புரிதல் வரணும் உங்களுக்கு. எனக்கு வந்து இப்போ சொல்கிறீங்க சார், ஏன்னா ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வாழ்வியல்லேருந்து எடுத்தவர் கான்ட்டுனா, நீங்கள் சொல்லப்போனால் குணா வந்ததுக்கு அப்புறமா நிறைய படங்கள் இன்ஸ்பயர் ஆகி அப்படி வந்துச்சு. மென்டலி அப்சஸ்ட்ன்றது அதுக்கப்புறமா நிறைய படம் இன்ஸ்பயர் ஆகுது. அந்த மாதிரி தொடக்கூடிய ஜானர் நீங்கள் எடுக்கணும்னா எதை சார் எடுப்பீங்க? இப்போதைக்கு டக்குன்னு வருது, இப்போ ஒரு கடவுள் பின்னர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலம்மா. அதாவது எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். அதில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா? ஒரு பத்து படம் வேணும், அந்த பத்து விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அந்த கதை. இருந்தால் நான் பண்ணுவேன். அது மென்டலாக இருக்கலாம், அது எது எது வேணாலும் இருக்கலாம். வித்தியாசமான கதையாக இருக்கணும், அது நம்ம பண்ணுற அளவுக்கு இருக்கணும். வித்தியாசமாக கதைன்னு சொன்னால் அதுக்காக ரொம்ப பைத்தியகாரத்தனமாக பண்ணவும் முடியாது. அண்ட் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க சார், நான் வந்து ஜாயின் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு தான் வந்தேன், டைரெக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆக்டர்ன்றது சூஸ் பண்ணதா சார், இல்லை ஆக்சிடென்டல் அமைஞ்சதா சார்? ஆக்சிடென்டாக இருந்தது தான். முதல் படத்தோட அனுபவத்துலேருந்து ஆரம்பிங்க, எப்படி வந்தது அப்படின்னு? ஃபஸ்ட்டு படம் வந்து நான் அப்போ கடமைகணி கட்டுப்பாடு முடித்த நேரம் சிவச்சந்திரனோட படம் ஆரம்பித்தார். என்வியூர் கண்ணம்மான் பிரபு ராதா லக்ஷ்மியெலாம் ஆக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு கேரக்டர் நீ பண்ணணுன்ட்டார். நான் சொன்னேன், வேணா நான் விட்டுருவேன். இல்லை இல்லை இல்லை, நீ நடிக்க இல்லை, நம்ம நடிப்பா, நீ விடுப்பா, நீ இல்லை இல்லை, நீ தான் நடிக்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லக்ஷ்மிக்கு ஒரு பிரதர் மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வரும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். அது முடித்த பிறகு மறுபடியும் நான் டைரக்ஷனில் தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு அமரை போய் பார்க்கறதுக்காக ஒரு இதை வேலையாக போனேன். அமரை போய் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காஸ்டியூமர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தார். நான் கிட்ட எதுக்கு வேணும் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் சில சார், டேரக்டர் சார் உங்களுக்கு எடுக்க சொன்னார். அமர் வேற எங்கேயும் ஷூட்டிங் இருக்கார் பக்கத்தில். ஏ எதுக்கு எதுக்கு எடுக்கிறான் அப்படின்னு எடுத்துட்டார். எடுத்துகிட்டு போயிட்டார். நான் நேரம் அமர்கிட்ட போய், என்னப்பா இது காஸ்டியூம், ஏதோ காஸ்டியூம் மெஷர்மெண்ட் எடுக்க சொன்னேன், எடுத்தேன். ஏதோ ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது தச்சு கொடுக்க போறியா? இல்லை இல்லை, நீ தான் அந்த படத்தை இல்லை, மதியானம் ஷூட்டிங் நீ போய் ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. அன்னைக்கு அன்னைக்கு மதியானம் ஷூட்டிங். ஓகே. ஸோ அப்படி தான் போய் அதில் போய் இல்லை நான் கரகாட்டக்காரன். பட் அந்த படம் தான் என்னை நூக்கன் காலர் தமிழ்நாட்டில் பூரா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தது கரகாட்டக்காரன் தான். என்னை யாருக்கு போய் இயக்குனராக இல்லாமல் நடிகராக போய் சேர்த்தது, வில்லனாக போய் சேர்த்தது. இன்னி வரைக்கும் அது போயிட்டுருக்கு.
இப்போ கூட வில்லேஜ் சைடு போனேன், இப்போ கடா கைப்பிடிச்சு விட்டார் அவர் போகிறார் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை படங்கள் பண்ணிட்டேன் அந்த மாதிரி அது அமைஞ்சது. அப்படி தான் ஆக்சிடென்ட் தான் அமைச்சே தவிர, அதே மாதிரி மைக்கேல் மேனன் காமராஜ், மைக்கேல் மேனன் காமராஜ் அப்படி தான் ஏதோ ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது கமல் வந்து சார் இவர் சரியாக பேச சார் அப்படின்ட்டார். சிங்கர் சார் வந்து என்ன, ஆமாம் ஆமாம் கரெக்டு இதாக போட்டுக்கலாம். ஏ என்னையா பேசுகிறீங்க என்ன இல்லைம்மா, இதில் ஒரு கேரக்டர் நீ பண்ணிடு. அப்படி தான் அந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அது ரொட்டீன் ஆச்சு. சென்னை ஆறு நாள் ஒரு நாள் ஏதாவது நிறைய படம் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் பண்ண பல கதாபாத்திரங்கள் எங்களுக்கு பிடிக்கும், நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கோம். சீரியஸானதாக இருக்கட்டும், அது சின்ன எலமெண்ட் சர்ப்ரைஸாக ஒரு ஃபன்னாக இருக்கட்டும், அதை பார்த்துருக்கோம் சார். நாங்கள் நிறைய பேர் பேசும்போது எடுத்ததுன்னா, இவருக்கு வந்து அரசியல்வாதி ரோலு அப்புறம் குடிகாரரோட ரோல் இதெல்லாம் பயங்கரமாக ஆப்டாக செட் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு இந்த ரோல் பர்ஃபெக்டாக செட் ஆகுனா நீங்கள் எதாவது சொல்லுவீங்க? ஏன் நான் எல்லா ரோலும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் ஃபிக்ஸ் பண்ண தயாராக எனக்கு எல்லா ரோலும் பிடிக்கும். எனக்கு இது சென்டிமெண்ட் ரோல் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணதில்லை அப்படின்றனால அதெல்லாம் பண்ணியிருக்க மாதிரி ஞாபகம் பண்ணியிருக்கேன், பட் அது ஒன்றும் பெருசாக ஏன்னா அது சும்மா ஒரு சும்மா அப்படி போயிடுச்சு. ஒரு நல்ல கேரக்டரை வந்து இப்போ இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, உதாரணம் சொல்லணும்னா கருத்தமானந்த் இவர் பண்ணல ப்ரொஃபஸர், அவர் பேர் என்ன, அந்த ரோல் பார்க்குமாட்டா இந்த ரோல் நம்ம பண்ணிருக்கலாமே தோணுச்சு. ஏன்னா கடைசியான விக்ரம் படத்தை பார்க்கும்போது கூட சார், அதில் என்ன ரா ஏஜென்ட் அப்படின்னு ஏஜென்ட்னு சொல்லும் போது டெரிஃபிக்கான சீக்வன்ஸ் இருக்கும். நீங்கள் யாரை நரேட் பண்ணீங்களோ அதாகவே நீங்கள் வந்து நிற்பீங்க கிளைமேக்ஸில். ஸோ அது ஈஸியாக ரிலேட்டபிளாகவும் இருந்தது சார் உங்கள் டவுன் தி ஏஜஸ் உங்களுக்கு பார்க்கும்போது. அண்டு இப்போது திரும்ப அந்த படத்துக்கு தான் நான் வரணும்னு நினைக்கிறேன் சார். இந்த படம் குணா ஒரு பெரிய தாக்கத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த ரியல் லைஃப்பில் நம்ம ஒரு ரியலான ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான் அப்படின்றனால அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடச்சதா சார் ரியல் லைஃப் ரியல் மஞ்சள் பாய்ஸ்? இல்லை ரியலுங்களை குரூப்பை பார்க்கலாம். இந்த டேரக்டர் குரூப்பு இந்த உங்களை தான் பார்த்தேன், அவங்க தான் மீட் பண்ணணும் நம்ம பேசணும். பட் அது ரியலுங்கிறது கடைசியில் போடுறாங்க அது தெரியல எனக்கு. அப்படி 2006 காப்பாத்திருக்காரு. அது ரியல் ஸ்டோரி அப்படின்னு நடந்ததுனால தான் அதை திரும்ப படமாகவும் எடுத்துருக்குறாங்க. இல்லை அது ரியல் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் அது எடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். ப்ளஸ் அந்த ஐடியாவில் வந்து அந்த சாங்கை போடணும்னு வந்தாலும் அது ரொம்ப சூப்பர் ஐடியா அது. ஏன்னா ஒருத்த காப்பாற்றாருங்கிறது வயலின் வச்சு கூட மியூசிக் போட்டு கூட போயிருக்கலாம். அது அப்படி போயிருந்தால் அந்த படத்தில் இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருந்திருக்கு சான்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த சாங் போட்டதுனால அது படத்தையும் தூக்கிட்டு ரங்கிலிங்க இப்போ எது பண்ணிட்டு. சோஷியல் மீடியாவில் பேசக்கூடியது என்னென்னா, இந்த படம் அந்த மஞ்சிமல் பாய்ஸுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அப்படி எந்த பக்கம் கட் பண்ணோம்னா தமிழ் சினிமாவுக்கு, உங்களுக்கும் சரி இளையராஜா அவர்களுக்கும் சரி கமல்ஹாசன் சார் அவர்களுக்கும் சரி இவங்களுக்குமே ஈக்குவலான ட்ரிபியூட்டுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அனைவரும் பேசிட்டு இருக்காங்க சார். ஸோ அது கம்ப்ளீட்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு மொமெண்ட்டாக தான் நாங்களும் பார்க்குறோம். அதனால தான் இது உங்கள்கிட்ட பேசணும், உங்கள்கிட்ட கொண்டு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும், ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது. இது இப்போ எல்லோரும் இது பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் எல்லா சோஷியல் மீடியா யார் யார் பண்ணி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வேறு என்ன, திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும்ல சார், இப்படி ஒரு படம் வந்திருக்கு இல்லை யாரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எப்படி சார் நடந்துச்சு? மஞ்சிமல் பாய்ஸ் உங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இப்போ குணாவை அப்படியே எடுத்திருக்காங்க கிட்ட? இல்லை அதான் ஒரு நம்ம தனஞ்சர் ப்ரொடியூசர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் முதல்ல. ப்ளூ ஓஷன்ஸ் ஃபிலிம் அவர் பாஃப் டாட்டாச்சு அவர் தான் என்று சொன்னார், சார் உங்கள் படம் வந்திருக்கு போய் பாருங்கள். ஏன் படம், என்ன படம், இல்லை சார் இது வந்திருக்கு சார் இந்த மாதிரி. அப்புறம் தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி படம் வந்துருக்கா சார் உங்களை நாங்கள் படத்தை தேட்டரை பார்க்கும்போது முதல்ல ஒன்று தெரியல சார், அதுக்கப்புறம் பிரமாதம் உங்கள் ஞாபகம் தான் சார் வந்துகிட்டேருச்சு, உங்கள் படம் தான் சார் எல்லாருக்கும் அது தான் சார் தேட்டரில் அவ்வளோ பெரிய வரவேற்பு சார்னார். ஓ அப்படியா சார், அதுக்கப்புறம் நானும் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு போகல, ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அவர் அவர் தான் சொன்னார் அவர் போன பிறகு அந்த தேட்டை அவங்க இது பண்ண பார்த்தா நாடாடா பிரமாதண்டா அப்படின்னு. அந்த டெவில்ஸ் கிச்சன்ற இடம் வந்து அந்த படத்தில் யூஸ் பண்ண செட்டு தான் சார், ஏன்னா அவங்க போய் பார்த்துட்டு வந்தால் செட் போட்டிருக்காங்க. இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஆல் டேரக்டர் ஹேட்ஸ் ஆஃப், அதாவது அவ்வளோ லைவாக இருந்தது. அது கடைசியாக ஒரு கேள்வி சார், உங்கள்கிட்ட கேட்கலாமா முன் வைக்கலாமான்னு தெரியல, அவுட் ஆஃப் ஈகர்னஸ் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். கமல் சாரோட அசோசியேட்டான ஒரு படம் எப்போ வரும், அதை பற்றின அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன். மருதநாயகம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். மருதநாயகம் வந்து சான்ஸே இல்லைம்மா, ஒரு 5,000 ஃபீட் எடுத்து வச்சுருக்கு. அதே இது வந்து இப்போ வந்து அதுக்கு ஆர்டிஸ்ட் கிடையாது, கமல் சார் பண்ண முடியாது.
அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னால் பயமே அவர் ட்ரை பண்ணலாம். இப்போத்துக்கு அது சான்ஸ் இல்லை. ரீசன்ட் டேஸ் மேபி வரலாம், வரல. அந்த மாதிரி ஒரு 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 ஏதாவது அதிசயங்கள் நடந்து கமல் சார் ஆனால் அவர் தான் டைரக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு சான்ஸ் வேணும்னா அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்தால் வேணால் கை விடுறால் அது வரும். ஹோப்ஃபுல்லி எதிர்பார்ப்போம் சார், வரணும் என்றது பார்ப்போம். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட டைம் கொடுத்து எங்ககிட்ட எல்லாத்தையுமே சொன்னது. திரும்ப ரிலீவ் பண்ண மாதிரி இருந்தது, ஏன்னா 91 நான் பிறக்கலை, நீங்கள் சொல்லும் போது அதை கேட்குறதுக்கு பிறந்து பார்த்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், டைம் கொடுத்தது. தேங்க்யூ. தேங்க்யூ.